ஓம் வாகர்த்தாவிவ சம்ப்ரக்தோ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை 16. முருகநாயனார். சோழ நாட்டில் திருப்புகலூர் என்பது ஒரு தலம். அங்கே இறைவனுக்கு பல சந்நிதிகள் இருக்கின்றன. அக்னீஸ்வரர் என்பது பிரதானமான சந்நிதியில் எழுந்தருளியிருக்கும் பெருமான் திருநாமம். அந்த சந்நிதியை அன்றி இறைவன் மூன்று கால தலைவனாகியும் நிற்கும் சந்நிதிகள் மூன்று இருக்கின்றன. அவற்றிலுள்ள பெருமான்களுக்கு முறையே பூதேஸ்வரர், வர்த்தமானேஸ்வரர், பவிஷ்யேஸ்வரர் என்ற திருநாமங்கள் வழங்கும். பூதம், வர்த்தமானம், பவிஷ்யம் என்பன முறையே இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்னும் மூன்று காலத்தையும் குறிக்கும். அக்னீஸ்வரராகிய கோணப்பிரானும் வர்த்தமானீஸ்வரரும் தேவாரப் பதிகங்களால் போற்றப்பெற்றவர்கள். வர்த்தமானீஸ்வரத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஒரு பதிகத்தால் துதித்திருக்கிறார். வர்த்தமானீஸ்வரத்தில் சந்நிதியில் ஓர் அடியாரின் அழகிய திருவுருவம் நிற்கிறது. அவர் முருகநாயனார். திருப்புகலூரில் வாழ்ந்து இறைவனுடைய திருத்தொண்டில் ஈடுபட்டு பேறு பெற்றவர். திருப்புகலூரில் அந்தனர் மரபில் உதித்தவர் முருகனார். ஆதிசைவ அந்தனர் என்று சொல்வது உண்டு. எப்போதும் இறைவனுடைய திருவடியை நினைத்து உருகும் சிந்தையை உடையவர் முருகர். சிவபிரானுக்குரிய தொண்டுகள் பல. அவற்றில் அப்பெருமானுக்குரிய பூ மாலைகளை சாத்தும் பணியை அவர் மேற்கொண்டார். விடிவதற்கு முன்னே துயிலெழுந்து புனித நீரில் மூழ்கி பின் திருநந்தவனம் சென்று அலரும் பருவத்தில் உள்ள மலர்களை பறித்து பூக்குடலைகளில் தொகுத்து கொணர்வார். அவற்றை தூய்மையான ஓரிடத்தில் கொணர்ந்து வைத்து கொண்டு இறைவனுடைய அலங்காரத்திற்கு ஏற்கும் வகையில் பலவித மாலைகளை தொடுப்பார். தலையில் அணியும் இண்டை, மார்பில் அணியும் தார், பெரிய மாலையாகிய தாமம் என்று மாலைகளில் பல வகை உண்டு. எந்த எந்த காலத்தில் எவை எவை வேண்டுமோ அவற்றை அழகாக தொடுப்பார். அவ்வாறு மாலைகளை தொடுத்து பிறகு அவற்றை தாங்கி ஆலயம் சென்று இறைவனுக்கு சாத்தி அழகு பார்த்து கண்ணீர் மல்க நின்று உருகுவார். விடுதி பூக்களால் அர்ச்சனை செய்து இன்புறுவார். இந்த திருப்பணி செய்வதோடு எப்போதும் எம்பெருமானுடைய ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை இடைவிடாமல் ஓதிக்கொண்டே இருப்பார். முருகநாயனாருக்கு வர்த்தமானீச்சரத்தில் மிகுதியான ஈடுபாடு. அந்த சந்நிதியில் அவர் இந்த மலர்தொண்டை முற்றின்றி செய்து வந்தார். அவர் திருப்புகலூரில் ஒரு மடம் கட்டிக்கொண்டு வாழ்ந்தார். இப்போது அவ்வூரில் கிடைக்கும் கல்வெட்டு ஒன்றில் நம்பி முருகன் திருமடம் என்ற குறிப்பு காணப்படுகின்றது. அது முருக நாயனார் கட்டிய திருமடத்தை குறிக்கிறது என்றே தோன்றுகிறது. முருகநாயனார் மடத்தில் திருஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சிறுத்தொண்டர், திருநீலநக்கர் ஆகியவர்கள் வந்து தங்கினார்கள். திருஞான சம்பந்த பெருமான் முருகநாயனாருடைய திருத்தொண்டை கண்டு அவர்பால் மிக்க அன்பு பூண்டார். வர்த்தமானீச்சுரரை தரிசனம் செய்து கொண்டு திருப்பதிகம் பாடினார். அப்பதிகத்தில் தொண்டர் தன்கயம் மூழ்கி துணையாகிலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய்கோலம் கண்டு கண்டு கண்குளிர
களி பரந்தொளி மழ்கு கள்ளார் வண்டு பான் செய்யும் புகழூர் வர்த்தமானி சரத்தாரே. ஈசன் ஏரமர் கடவுள் இன்னமுழுதெந்தையும் பெருமான் பூசும் மாசில் வெண்ணீற்றர் பொலிவுடை பூம்புகளூரில் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய்முடிமேல் வாசமாமலர் உடையார் வர்த்தமானி சரத்தாரே என்று இரண்டிடங்களில் முருகநாயனார் தொண்டை சிறப்பித்து பாடினார். திருஞான சம்பந்தர் திருமணம் திருநள்ளூர் பெருமணத்தில் நிகழ்வதை அறிந்து முருகநாயனார் அங்கே சென்றார். இறைவன் திருவருளால் அப்போது எழுந்த ஜோதியில் திருஞான சம்பந்தரும் பிறரும் புகுந்தபோது இவரும் புகுந்து இறைவன் திருவடி நீழலில் என்றும் மாறாத இன்ப நிலையை அடைந்தார். முப்போதும் திருமேனி தீண்டும் உரிமையும் வேத ஆகம அறிவும் நிரம்பிய முருகநாயனார் திருமலர் கொய்து மாலை தொடுத்து அணியும் திருத்தொண்டை செய்தார். மனத்தாலும் வாக்காலும் உடம்பாலும் செய்யும் சிவத்தொண்டுகள் பக்குவம் இல்லாதவரிடம் வெவ்வேறு நிலையாக இருக்கும். இறைவன் அருளில் ஒன்றிய சிவஞானிகளுக்கு எந்த தொண்டும் சமானமான நிலையுடையதே. பஞ்சாட்சரத்தை எப்போதும் ஜபிப்பதும் திருமாலை தொண்டு செய்வதும் முருகநாயனாருக்கு ஒன்றாகவே இருந்தன. அப்பர் சுவாமிகளுக்கு உழவாரத் தொண்டும் தேவாரத் தொண்டும் ஒன்றாகவே இருந்தன அல்லவா? இறைவனடி சேர்ந்தவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க இறைத்தொண்டு செய்வதையே வாழ்க்கையாக கொண்டிருந்த முருகநாயனாரினுடைய சரிதத்தை இதுவரை கேட்டோம். நாயன்மார் கதையில் அடுத்தது உருத்திர பசுபதி நாயனார் கதை. அதை அடுத்த பதிவில் காண்போம்.